ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரஹார் குசைன். இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்டியான ரோட்டு கடையில் கிடைக்கிற மாதிரியே காலிஃப்ளவர் பக்கோடா வந்து இன்னைக்கு நம்ம எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. காலிஃப்ளவர் பக்கோடா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் நல்லா வந்து தண்ணியை கொதிக்க வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்ல பெரிய சைஸ் உள்ள காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த தண்ணியில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இந்த காலிஃப்ளவரை கொதிக்க விடக்கூடாது, வேக விடக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. ஜஸ்ட் வந்து சுடுதண்ணிக்குள்ளே போட்டு எடுத்தாலே போதும். ஒரு 5-10 நிமிஷம் சுடுதண்ணிக்குள்ளே வச்சுட்டு அதை வந்து நல்லா வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக பக்கோடா செய்கிறதுக்கு நம்ம வந்து மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு வந்து எடுத்துக்கோங்க. 1/2 கப்பு கடலை மாவுக்கு 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, இதையெல்லாம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வந்து தோசை மாவு பதத்திற்கு வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அரிசி மாவு சேர்த்துருக்கனால மசாலா உதிராமல் சூப்பராக வரும். இதுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் சேர்க்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. இப்போ நல்லா வந்து மாவு மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இதில் வந்து நம்ம வடித்து எடுத்து வச்சிருக்க காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். எல்லா காலிஃப்ளவர்லையும் மாவு வந்து படுற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. காலிஃப்ளவர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே வந்து ஊறுறதுக்கு விட்டுருங்க. அரை மணி நேரம் கழித்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு காலிஃப்ளவராக போட்டு நல்லா கிறிஸ்பியாக பொறிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும், அப்போ தான் வந்து காலிஃப்ளவர் நல்லா கிறிஸ்பியாக வரும். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு பொறிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பக்கம் நல்லா வந்து வெந்ததுக்கு அப்புறமா மறுபக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம எண்ணெயிலிருந்து நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு வந்து சூப்பரான சுவையான செம்ம டேஸ்டியான ரோட்டு கடையில் கிடைக்கிற மாதிரியே காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. செம்ம கிறிஸ்பியாக இருக்குது. சூப்பரான இந்த காலிஃப்ளவர் பக்கோடாவை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியுடன் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.